மக்காவில் இருந்து பண திரட்டிக்கிட்டு சண்டைக்கு வரக்கூடியவர்களோடு அவர்கள் சண்டையிடுவது போல நீங்க சண்டையிடுங்கள் சொல்லிட்டு அந்த காதிர்கள் வரும். இப்ப முதல் எடுத்தவனே இறை நிராகரிப்பாளர்கள் பிற மக்கள் வரல, அங்கிருந்து படுதிரட்டி கொண்டு உங்களை அழிக்க வர்றாங்களே. இஸ்லாம் அதுல தெளிவா இருக்குங்க. என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அது தனிநபனா இருக்கட்டும், குழுவா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்தவனா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், நான் பாட்டு போயிட்டு இருக்கிறேன், அநியாயத்து உடனே அடிக்க வர்றான். எனக்கு இஸ்லாம் ஒரு உரிமையை தருது, திருப்பி அடிக்கிறது, மன்னிச்சா சிறந்தன்னு சொல்லுது. ரெண்டு உரிமை என்று தருது. உன்னை அடிச்சானா உன்னால தப்பு இல்லாம உன்னை அடிக்க வந்தான்னு சொன்னா, உன்னை காத்துக்கிறதுக்காக வேண்டி திருப்பி அடித்தால் கடவுள் ஏன் என்று கேட்க மாட்டார், உனக்கு அனுமதிப்பா. ஆனால் மன்னித்து விடுவது உனக்கு நல்லது, மன்னித்து விடுவது அக்கரபுள் இத்தக்குவா, மன்னித்து விடுவது இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இதே மாதிரி நான் ஒரு பத்து பேர் போயிட்டு இருக்கிறேன், ஒரு பத்து பேர் என்ன சும்மா போயிட்டு வம்பு வந்து அடிக்கிறாங்க, நான் மட்டும் மன்னிச்சுட்டு போனாலும் போகலாம், திருப்பி அடிச்சாலும் அடிக்கலாம், இது ஒண்ணு. ஆனால் நாடு என்று வந்து விடுமானால், இது தனி நபருக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை, நாடு என்று வந்து விடுமானால் சண்டைக்கு வந்தா திருப்பி அடிச்சு ஆகணும். நபிகள் நாயகத்தை வந்து ஒரு நீங்க எப்படி பாக்குறீங்க, மத தலைவர் நீங்க பாக்குறீங்க, அவர் ஒரு நாட்டினுடைய அதிபதி. இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் படை திரட்டி வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, நபிகள் நாயகம் ஒரு ஆன்மீக தலைவர் அடிப்படையில் எடுத்தா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு. அவர் அடிச்சாருக்கெல்லாம் மன்னிச்சாரு, அவரை தனிப்பட்டு அடிச்சவங்க, அவருடைய சொத்தை பறிச்சவங்க, அவரை ஊற விட்டு விரட்டினவங்க, அவர் சொந்தக்காரங்களை கொலை பண்ணவங்க எல்லாம் மன்னிச்சாரு. எங்க அவர் எதிரடி கொடுக்கிறாருன்னு கேட்டா, ஒரு நாடுன்னு ஆயிரும் பொழுது அதுல தாக்க வந்தாங்க என்று சொன்னா சிறுவர்கள் அழிவாங்க, பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும், பொது சொத்துக்கள் சேதமாக்கப்படும். அது என் விஷயம் அல்ல, முகமது நபி விஷயம் இல்லை. மக்கள் மதீனாவின் மீது அவருடைய தலைநகரத்தின் மீது படையெடுத்து வருவார்களே, ஆனால் அது முகமது நபியின் சொந்த பிரச்சனை இல்லை. அத்தனை மக்களை காப்பாற்றக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் வந்து சீனா படையெடுத்து வந்தால் நாம் என்ன பண்ணுவோம், அந்த சீனர்களை கருவருங்கள் சொல்லுவோமா இல்லையா. பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில் படையெடுத்து வருவார்களே, ஆனால் அவர்களுடைய தலையை சீவுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பாகிஸ்தானியர்களை தலையை சீவுங்கள் போர் நேரத்தில் சொன்னால் எப்பவும் சீவுங்கள் அழைக்கிற கூடாது, அதை எப்ப சொல்லுவோம், ஒரு போர் நடக்கும் போது நம்மளே சொல்ல, நச்சு பாம்பு நாய் புழுவை தின்னும் சீனா காரணை, நாட்டை விட்டு ஓட்டி வைப்போம்னா நாங்க பள்ளிக்கூடத்தில் மூணாம் கிளாஸ் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அது இன்னைக்குமா, அது சண்டைக்கு வரும்போது, அவன் சண்டைக்கு வந்தா நமக்கு எதிராக போகும்போது அவன் நச்சு பாம்பு தின்றது நாய் புழுவை திங்கிறதா யாகத்துக்கு வரும். இப்ப என்ன, ஜாதி பண்ணாண்டு கைவிட்டு வந்தார்னு சொன்னா சண்டை இல்லை, அவ்வளவுதானே விஷயம். அப்ப சண்டை நேரத்தில் வந்து ஒரு ஆட்சித் தலைவர் என்ற முறையில் நபிகள் நாயகம் ஆட்சித் தலைவராக இருந்த நேரத்தில் இடப்பட்ட கட்டளை. எந்த இடத்துல காபிர்களோய் சண்டையிடுங்கள் வருதோ அதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியும், உங்களை ஊரை விட்டு விரட்டியவர்கள், உங்களுடைய சொத்துக்களை பறித்துக் கொண்டவர்கள், மக்காவிலிருந்து விரட்டி உங்கள் சொத்துக்களை பறித்துக் கொண்டவர்கள், அது போதாது என்று நீங்க இருக்கிற ஊருக்கே உங்களை தாக்குறதுக்கு படையெடுத்து வரக்கூடியவர்கள் போரிடாமல் இருக்கிறீர்கள் என்ற முறையில் ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு தாக்குதல் நடத்தும் பொழுது செய்ய வேண்டிய நடவடிக்கை. இது இஸ்லாத்துக்கு மாத்திரம் இல்லைங்க, எல்லா நாட்டுக்கும் உள்ளது, உலகம் பூரா அதை கடைபிடிச்சு ஆகணும், இல்லாத நாடாவே இருக்காது. நம்ம நாட்டுக்கு இந்தியா வந்து அஹிம்சை காந்தி அஹிம்சை சொன்னார் சொல்லி பாகிஸ்தான் சண்டைக்கு வரும்போது சொல்ல முடியுமா, நாங்கள் அஹிம்சாவாதிகள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறா விட முடியுமா. அப்ப நம்ம ஏன் விட முடியல, அந்த இடத்துல அந்த போர்ல எவனும் காரணம் பேசக்கூடாது, அந்த இடத்துல அப்படி இருந்தா தான் இங்க உள்ள பெண் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும், இங்க உள்ள பொது சொத்துக்களை நம்ம வந்து அழிக்காமல் தடுக்க முடியும், நாட்டுடைய கௌரவம் மக்களுடைய கௌரவம் அது அதுக்கு உள்ளது. அதே நேரத்தில் குரானுடைய சில வசனங்களை நான் சொல்றேன் பாருங்க, லா யன்ஹாகும் அல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலுக்கும் வலம் யுஹ்ருஜூக்கும் அன் தியாரிஹிம். டெக்ஸ்டோட வாசியம் உங்களுக்கு சொல்றேன், அந்த பர்ரு வ தத்தகு வ துஸ்லிஹு பைனஹும் வ துக்ஸிது இலைஹிம் அல்லாஹ் சொல்லி காட்டான். இதுக்கு என்ன அர்த்தம், உங்களோட சண்டைக்கு வராமல், உங்களோட போருக்கு வராமல் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் இருக்கிறார்களே, அவர்களோடு நீங்கள் நல்லிணக்கமாக நடந்து கொள்வதையோ, அவர்களுக்கு உதவுவதையோ, அவர்களிடம் நீதி செலுத்துவதையோ அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவில்லை. குர்ஆனுடைய வசனம். இன்னொரு இடத்துல குர்ஆன் சொல்லுது,
அதாவது லா என்ன எப்படிமா லா எஜரிமன்னக்கும் சனகான கோமின் அலா அல்லா தாதிரோ. ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வெறுப்பு அவர்களுக்கு நீதி செலுத்துவதிலிருந்து உங்களை தடுத்து விட வேண்டாம். ஒரு ஆள் நமக்கு பிடிக்கல அவன் பக்கம் உள்ள நீதியை கேட்க மறுக்கக்கூடாது. எத்தனையோ வழக்குகள்ல நபிகள் நாயகமும் அவங்கள்ட்ட ஒரு முஸ்லீமும் ஒரு யூதரும் வருவார் வழக்கு கொண்டுகிட்டு யூதருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க நபிகள் நாயகம் நீதியை அவங்க பாக்குறாங்க முஸ்லீம் என்று அவங்க பார்த்ததே கிடையாது. அப்ப நபிகள் நாயகத்துக்கு அந்த ஆளுகையின் கீழே யூத சமுதாயம் வாழ்ந்தது அந்த ஆளுகையின் கீழே கிறிஸ்துவ சமுதாயம் வாழ்ந்தது அந்த ஆளுகையின் கீழே கலதெய்வ வணக்கக்காரர்கள் வாழ்ந்தாங்க. யாரையும் இஸ்லாம் வந்து வெட்டல கொள்ளல குத்தல யாரோட படையெடுத்து சண்டைக்கு வரும்பொழுது கூட சும்மா இருக்கணும்னா அப்படி ஒரு நாடு இருக்குமா? அந்த அடிப்படையில தான் குர்ஆன் சொல்லுதே தவிர எல்லா மக்களுக்கும் இன்னல்லாஹ யஅமுரு பில் அதிலி வல் இஹ்சான் அல்லாஹ் நீதியை உங்களுக்கு ஏவுகிறான் நல்லுதவி செய்வதை ஏவுகிறான் அப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு கட்டத்திலையும் வன்முறையை சொல்லதே இல்லை. இன்னும் சொல்ல போனா போர் செய்யறமில்ல போர் போருங்கிறது ஒரு தேவையான ஒன்று அவசியத்தை செஞ்சுதான் ஆகணும். எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க ராமர் செஞ்சிருக்கிறாரு மூசே செஞ்சிருக்கிறாரு முகமது நபி செஞ்சிருக்கிறாரு வரலாற்று அலெக்சாண்டர் பண்ணியிருக்கிறாரு புத்தர் கூட போர் செஞ்சவர் தான் அவர் பண்ணியிருக்கிறாரு போர் செய்யாட்டி ஆட்சியாளன் இருக்க தலைவர் சேர சோழ பாண்டியர்கள் பண்ணியிருக்கிறாங்க வெளியையும் பண்ணியிருக்கிறாங்க தங்களுக்குள்ளேயும் பண்ணியிருக்கிறாங்க. போர் என்பது ஆட்சி தலைவர் நடந்த தீர வேண்டியது. அந்த போரில் கூட ஒரு புது நெறிய சொன்ன மார்க்க இஸ்லாம் எப்படி சொல்ல தெரியுமா? போரில் கூட மத குருமார்களை கொன்று விடாதீர்கள். அது வந்து தேவையற்ற ஒரு டென்ஷன் உண்டாக்குமா? போர்ல சாமியார்கள் பாதிரியார்கள் பண்ணவே கூடாது. போரில் பெண்களை கொள்ளாதீர்கள். போர்ல பெண்களை கொண்ட தப்பு இல்ல நம்ம 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 அறிவு சொல்லுது. போருக்கு வந்துட்டாங்கல்ல அதுக்கு தயாராக தான் வந்திருக்கிறாங்க. எதிரணியில பட விரட்டி வந்துட்டால அதுக்கு தயார் தான் வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்க்க தேவையில்லை அங்கேயும் பார்க்க சொல்றாங்க. போர்க்களங்களில் வந்தால் சிறுவர்களை நீங்கள் சிறுவர்கள் வழங்காம கூட்டு வந்திருப்பான். நம்ம கொள்ளக்கூடாது போர்ல கூட பெண்களை கொள்ளக்கூடாது. போரில் பொது சொத்துக்களை சேதமாக்காது. நம்ம பாக்குறோம் யானை விட்டு கலக்கி போர்ல ஒரு வெற்றி அடைஞ்சிட்டான்னு சொன்னா ஒரு நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்குள்ள நினைஞ்ச மரங்களை எல்லாம் அவட்டி குளத்தெல்லாம் யானை விட்டு கலக்கி சொத்துக்கள் எல்லாம் நேச நாசமாக்கி பொம்பளைகள் எல்லாம் போக பொருள் அழுகிட்டு போய் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் போரில் கூட பெண்களை ஒண்ணு செய்யாதீங்க சிறுவர்களை ஒன்னு செஞ்சிடாதீங்க மதகுருமார்களை ஒண்ணு செஞ்சிடாதீங்க அவர்களை தவிர மத்தவங்க சண்டைக்கு வந்தா அவங்களை எடுத்து சண்டை போடுங்க அப்படிங்கிறது போர்ல அது போர்க்களத்தில் கூட இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் சொல்லியிருக்குது. அப்படிதான் நபிகள் நாயகம் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க சந்திச்ச எல்லா போர்க்களங்களுமே இந்த மாதிரியான காரணங்களுக்காக நடத்தப்பட்ட போர்கள் தான். இது நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது மாதிரி நபிகள் நாயகம் அவர்களுடைய அந்த காலத்தில் பிற சமுதாய மக்களுக்கு இருந்த அளவுக்கு உரிமை எந்த சமுதாயம் வழங்கின கிடையாது. எந்த காலத்திலும் வழங்கின கிடையாது. எந்த அளவுக்குன்னா பள்ளிவாசல வந்து சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க. ஓய் முகமது நாங்களும் இங்க உள்ள ஆள்தான் எங்களுக்கு கூடு அப்படின்னு கேட்ட முஸ்லீம் அல்லாத மக்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. அதனால வந்து இது வாசுக்கி நான் வந்து அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம்ங்கிற அமைப்புல இருந்து வந்திருக்கேன். முதல்ல இப்படிப்பட்ட ஒரு கேள்வி பதிலுக்கான விவாதத்துக்கான ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்காக என்னுடைய அமைப்பின் சார்பாக இதை ஏற்பாடு செஞ்ச மண்ணடி டிரஸ்டுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய அமைப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு எனக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் ஒரு சில ஆலோசனைகளையும் சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் எனக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். எங்களுடைய மாதர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் இனம் மொழி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பெண்கள் பாதிக்கப்படும் போது குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரே ஒரு உதாரணம் சொன்னா எங்க அமைப்பை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அது புதுக்கோட்டையில பிரேமானந்தாங்கிற ஒரு இந்து சாமியார் பெண்களை கேவலப்படுத்தினப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக குரல் கொடுத்தது எங்களோட அமைப்பு. அதே மாதிரி கன்னியாகுமரியில ஜான் ஜோசப்னு சொல்லி ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் கரிஸ்மேட்டிக் சென்டர்ங்கிற பேர்ல பெண்களை கேவலப்படுத்தினப்போ அதுக்கு எதிராக குரல் கொடுத்தது எங்களுடைய அமைப்பு. திருநெல்வேலியில மீரான் மைதின்கிற முஸ்லீம் இனத்தை சார்ந்தவர் ஆசிரியர் பயிற்சி பள்ளி நடத்தி அதுல இருக்கக்கூடிய பெண்களை கேவலப்படுத்தினப்போ அந்த பெண்களுக்காக குரல் கொடுத்தது எங்களோட அமைப்பு. அதனால வந்து எங்களுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜாதி மத இனத்திற்கு அப்பாற்பட்டு உண்மையாகவே பெண்கள் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். ரெண்டாவது எங்க அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்திய நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குங்க. உதாரணமா இந்தியா வந்து எப்படி இருக்கணும்ங்கிறத பத்தி எங்களுக்கு சில ஆழ்ந்த அபிப்பிராயங்கள் உண்டு. இந்தியாவில வந்து எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா மொழி பேசக்கூடியவங்களும் இத்தனை வருஷமா இருந்திருக்கிறாங்க, கூடி வாழ்ந்திருக்காங்க, சகோதரர்களா இருந்திருக்காங்க, சகிப்புத்தன்மையோட இருந்திருக்காங்க. அந்த மாதிரியான பன்முகத்தன்மை கொண்ட பல்வேறு கலாச்சாரங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு நாடாக
இந்தியா தொடர வேண்டும் அப்படிங்கறதா எங்களுடைய நிலைப்பாடு. கடந்த காலத்துல பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போதும் அதை ஒட்டி இந்தியாவில பல இடங்கள்ல இஸ்லாமியர்கள் குறிவைத்து தாக்கப்பட்ட போதும் அதற்கு எதிராக குரல் கொடுத்தது எங்களுடைய அமைப்பு. இப்ப சமீப காலமாக கிறிஸ்தவ மக்கள் மீது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமும் அதனுடைய அந்த RSS வகைராக்களும் தாக்குதல் நடத்தும் போது அதையும் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பு எங்களோட அமைப்பு. இஸ்லாமிய பெண்கள் மத்தியில கல்வியும் வேலை வாய்ப்பும் ரொம்ப குறைவா